தாற்கரியம். சில கட்டங்கள்ல சித்தன சம்பவம் உண்டு. பேக்கேஜ் வாங்கணும், பேக்கேஜ் என்ன வாங்கணும், நோம்பு போலதான் இப்ப எல்லா ஊர்லயும் கடிச்சுடணும், பீஸா போடணும், எல்லா ஏற்பாடு இப்ப நடக்குது. இப்ப அப்ப ஒருத்தர் கால் போட்டு ஒருத்தர் விசாரிக்கிறாரு, அந்த ரமலானுக்கு என்ன பெடிஷன் சப்ளை பண்ணுவீங்களா, இல்ல நீக்குதா அப்படிங்களா இப்படிங்கன்னு சொல்லி. 65 வயசுக்கு அந்த பொம்பளைக்கு மாஷால்லா வெரி ஸ்மார்ட்டா அவ சொன்னா, என்ன பண்ணு, யூ கேன் லாக் இன் டு அவர் வெப்சைட், யூ கேன் சி எவ்ரிதிங். என்ன பிராக்டிஸ் வைக்கிறார்களும் வெப்சைட்ல ப்ரமோட் பண்றாங்க. ஆனா எங்கட பள்ளிவாசல் எல்லாம், எங்கட பள்ளிவாசல் எல்லாம் இந்த முஸ்லீமை திங்க கொண்டோம் வேணும், இந்த டெக்னாலஜி எங்களுக்கு தேவையில்லை. நாங்க இன்னும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நினைந்து நிற்கிறோம், குறைஞ்சபட்ச நபியுடைய காலத்துக்கான வர விருப்பம் இல்லை. பெருமைப்படவானாம் அதனால சொல்றேன், உமர் ரலி அல்லாஹு தாலாஹும் ராவுக்கு மதீனாவை சுத்தி வந்தது போல நீங்க ஊட்டு முழுக்க சுத்தி வாங்கோ. சின்ன ஊடு தான், இப்ப பெரிய ஊடு இல்லையே, சின்ன ஊடு 2 ரூம் 3 ரூம் இருக்கும். முந்தைய ஊடு பெரிய ஊடு, உள்ளமும் பெரிசா இருந்துச்சு. இப்ப ஊடும் சிறுசி, உள்ளமும் ரொம்ப சிறுசி. ஒரு விருந்தாளி வாரந்தாலே என்ன செஞ்சிடும், பயம் நடுங்கிடும். ஏன் காரணம், சின்ன ஊடு, எந்த படுக்க போடுற ஊட்டுக்கு வர முந்தைய சின்ன சின்ன புள்ள கேட்கும், நீ ராவே போறதானே, ஏன் அவனுக்கு பயம், வீட்டுல பெட்ரூம் இல்ல, எங்க படுக்க போடுறது. அதனால சொன்னாங்க, வீடு பெருசாக இருக்கிற அளவுக்கு உள்ளம் பெருசாகும். விருந்தாளிகள் வரவேற்பீங்க, சொந்தக்காராக்களை கூப்பிடுவீங்க, படுக்க வைப்பீங்க. அதனால குறைஞ்சபட்சம் வீடு கட்டக்குள்ள இதையும் சேர்த்துக்கொங்க, ஸ்டடி ரூம், கம்ப்யூட்டர் ரூம், டிவி ரூம், வேற நிற்குது எல்லாம் வச்சு தொழுகிற ரூம் பார்த்தீங்களா, தெரியுமா, அநேகமான ஊடுகளை போய் பாதுகாப்போம். சொல்லுவாங்க தொழுகிற ரூம் சொல்லி, எங்க சொல்லுவோம், அந்த படிப்பேல ஏறோட நிக்குது, அது கீழே, அதுக்கு கீழே படிப்பேல ஏற இடத்துக்கு கீழே, அப்படியே அது கீழே வச்சு நாங்க தொழுகிறோம். அதே சாமி கும்பிடுற இடத்தை பாருங்க, பார்ப்போம் தமிழாக்கள் படிப்பேல ஏற இடத்து அந்த இடத்தை என்ன செய்ய கேட்போமே, அதை செல்லி வச்சுக்கொள்றது. இது எங்க பிரியா ஹோல, அது அவனுக்கு சந்தோஷம். அதுக்கு பேச்சு குறை சொல்ற இல்ல, நான் மனுஷன் தானே, இருந்து நின்று போற எங்காலும் போனா தோழம் பண்ற அவன் கூட விடுவான் அது உங்களுக்கு. அதுக்கு பேச்சு பார்த்தா அங்க பாவிக்கிற சொக்ஸ், லேடி சொக்ஸ், அங்க இருக்கிற இதுகளை பார்த்தேன்னு சொன்னா மறு என்ன செய்ய முடியாது, அதுக்கு தொழுகை அல்ல. எப்படி வெளியே வரணும் இப்போ. ஆனா இதே மாதிரி கம்ப்யூட்டர் ரூம், ஸ்டடி ரூம், டிவி ரூம், அந்த ரூம், இந்த ரூம் எல்லாம் இருக்கிறது போல ஒரு விருந்தாளி வந்தால் வீட்டுக்கு சம்பந்தப்படாம ஆண் பெண் கலப்படம் இல்லாம அவருடைய வேலையை அவர் சரியா செஞ்சு கொண்டு வெளியே போறதுக்கு அமைப்புல வீட்டுக்கு பிளான் பண்ணி ஒரு விருந்தாளி ரூமை வச்சு கட்டுங்க. குறைஞ்சபட்சம் உங்களோட ஊர்ல இருந்து யாராவது வந்தா அவர் ஹோட்டலுக்கு போக தேவையில்லை, தாராளமா சொல்லு நான் வீட்டுல இல்ல, எங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு விழா இருக்குது அதுல உங்களுக்கு தங்கிட்டு புகையிலும், எங்க வீட்டுக்கு எங்க வீட்டோட லிங்க் இல்ல, எங்க டோவோட லிங்க் இல்ல, இதற்கு செலவழிங்க பிரச்சனை இல்ல. எனவே அன்பானவர்களே, குழந்தைகளை இப்படி பராமரிச்சுக்கோங்க, இது மிக முக்கியமான ஒன்று. அதுல உண்டு தான் வாய் எப்படி பாதிக்கப்படுவோம். இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு செய்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. இந்த வாய மூணு இடத்தில் அல்லாஹ் வாயை பத்தி சொல்றான். சதக்கா கொடுக்கறீங்க, சதக்கா இந்த தலையங்கத்தை முடிச்சிடுறேன், நாளைக்கு அடுத்த தலையங்கத்துக்கு போம். சதக்கா கொடுக்கறீங்க, அம்மா சொல்றான் உங்கள்கிட்ட சதக்கா கேட்டு வாரான், தர்மம் கேட்டு வாரான். என்ன செய்வோம், قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى. قرآن சொல்லுது உங்கள்கிட்ட சதக்கா கேட்டு வர்றாரு, தர்மம் கேட்டு வர்றாரு. ரோட்ல போறோம், சிக்னல் லைட்ல நிக்கிறோம்,
கேட்டு வருவாங்க, எங்க வாழ் என்ன வார்த்தை வரும், என்ன வார்த்தை வரும், ஒரு பிச்சைக்காரன் வாரம் கேட்டு என்ன வார்த்தை வரும், ரமதானுடைய மாதம் மதுசாக்கள் வாராங்க என்ன வார்த்தை வருது, ஒரே ஆள் வந்து ரெண்டு படம் கலவத்தில் என்ன வார்த்தை வருது, அல்லாஹ் சொல்றான் இல்லை செய்யாதே, கவுலும் அவன் பிரச்சனையை காது கொடுத்து கேளு, அதுக்கு போற உனக்கு என்ன சரி செய்ய முடியா செய்யப்பாரு, ஏதா நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பு, நீ கொடுக்கக்கூடிய தர்மத்தை விடவும் இந்த நல்ல வார்த்தை அல்லாவுக்கு விருப்பமானதாக இருக்கும், இந்த நல்ல வார்த்தையை கொண்டே அவன் நீ எடுக்கக்கூடிய தர்மத்தை விட சந்தோஷப்படுவான். சொல்லுவான் தெரியுமா, தரையில் ஆனா ரெண்டு வார்த்தை சொன்னார் உள்ளத்துக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சு, மகண்ட ஓபன் ஹார்ட் சர்ஜரி கொத்தல் வந்து உதவி கேட்டாரு, அவருக்கு உதவி செய்ய விருப்பம் அவனோட கையில ஒன்றும் இல்ல, நீங்க அவருக்கு மனம் நுழைந்த நிலையில சகோதரரே நீங்க படக்கூடிய அவதி எனக்கு விளங்குது, அல்லாஹ் அவங்களோட கஷ்டத்தை லேசாக்கி வைப்பானாக, நான் துவா செய்யறேன் என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்கோ, உங்களுக்கு எனக்கு தாரத்துக்கு தொண்டும் இல்ல, எனக்கு என்ன சரி கிடைச்சா நான் உங்களை கோஆர்டினேட் பண்றேன் சகோதரரே என்ற ஒரு வார்த்தையை சொன்னா, நீங்க லட்சம் கொடுத்த லட்சத்தை விடவும் இந்த சொச்சமான வார்த்தைகளை கொண்டு அவருடைய உள்ள நிம்மதி அடையும். அல்லாஹ் சொல்றான் இதுக்கு நேர்மாற்றமாக, அடே ஓண்ட புள்ளைக்கு ஹார்ட் சர்ஜரி, நான் என்ன குத்தவாளி, அப்படி கேட்கவா நம், அப்படி கேட்கவா நம், கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், நாங்க கொடுத்துக்கொண்டே இருப்போம், ஒன்றோ பணத்தை கொடுப்போம் அல்லது நல்ல வார்த்தைகளை கொடுப்போம். இமாம் குர்த்தபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உன்னிடத்துல கேட்டு வரக்கூடிய எல்லாரும் மலக் எல்லாரும் மனிதனாக இருக்க மாட்டாங்க, மலக் ஜின்னாக இருக்கவும் மாட்டாங்க. இது ஹதீஸ், இது ஹதீஸ், உனக்கிட்ட கேட்டு வர முழு பேரும் யார் இல்ல, மனிதனும் அல்ல ஜிங்களும் அல்ல, சில கட்டங்கள்ல அல்லாஹ் உன்னை சோதிக்கிறதுக்கும் மலக்குமார் அனுப்பி வைப்பான், பிச்சைக்காரன் தோட்டத்தில் அந்த சிக்னல் லைட்ல வந்து கேட்கக்கூடியவன் மலக்காக இருக்கவும் மேலும், வீட்டு கதவை தட்டுற பிச்சைக்காரி வந்து மலக்காக இருக்கவும் மேலும். நாங்க ஹதீஸ்ல படிச்சிருக்கோம் தானே, மூணு பேர் வழக்கத்தில காரால் வெண்குஷ்டக்காரால் கண் தெரியாதவர், இந்த மூணு பேரை அல்லாஹ் சோதித்தான், மூணு பேருக்கு நோய், திடீரென்று செல்வம் கிடைச்சிட்டு, மாஷா அல்லாஹ் மூணு பேரும் டெவலப் ஆகிட்டாங்க, பார்வை வந்துட்டு, நோய் குணமாகிட்டு, தலையில முடி முடிச்சிட்டு, எல்லாம் சரி. இப்ப அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ் அனுப்பினார் ஒரு மலக்க வந்து பிச்சை கேட்டாரு, ஒத்தர் ஏசி அனுப்பினாரு, ஒத்தர் ஏசி அனுப்பினாரு, அவருடைய ஏச்சோடே சொத்து பறிக்கப்பட்டு விட்டது. ரெண்டாவது ஆள் போனாரு, அவரும் ஏசி அனுப்பினாரு, அல்லாஹ் சொத்தை பறிச்சுட்டான், மீண்டும் அந்த நோய் திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டது. மூணாவது ஆள் போனாங்க, அவர் சொன்னார் எடுத்துக்கொண்டு போங்க வாப்பா, நான் கண் தெரியாம இருந்தேன், அல்லாஹ் எனக்கு கண்ணேன் தந்தான், சொத்தேன் தந்தான், இப்ப கண் மட்டும் மிஞ்சாலும் போதும், உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கொண்டு போ. இவர் சொன்னார், நான் சொத்து கொண்டு போக வரல, நான் உன்னை சோதிக்க வந்தேன், அல்லாஹ் உன் பணத்துல பறக்கத்து செய்வானாக, அல்லாஹ்வோட பணத்தில் பரக்கத்து செய்வானாக. இது இமாம் குர்தபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதா ஸஅல ஸாயிலு ஃபலா தக்தஉ அலைஹி மஸ்அலதஹு ஹத்தா யஃப்ரஹ அன்ஹு சொன்னாங்க. உத்தர் பேச்சு ஆரம்பிச்சா இந்த பழக்கத்தை நானும் உருவாக்கி கொள்ளோட நீங்கள் உருவாக்கிக்கோங்க, தயவு செஞ்சு சொல்றேன், மத்தாக்களை பாவத்து தானாக்க வாணும். நான் ஒரே சொல்ற விஷயம், நாங்க சில கட்டங்களில் மக்களை பாவி ஆக்குவோம், என்ன பாவி தெரியுமா, ஒரு ஆளோட தனிமை பண்ணி பேசுறீங்க, என்னோட பேசினாலும் யாரோட பேசினாலும் சரி, நீங்க முதலாவது அவர்கிட்ட கேட்கணும், இப்ப உங்களோட எனக்கு பேசணுமா, நீங்க பிஸி ஆகிக்கிறீங்களா, அது உங்களுக்கு தேவையில்லை, என்ன கேட்கணும் கேள்வி, இப்ப எனக்கு உங்களோட பேசலுமா, நீங்க பிஸி ஆயிருக்கிறீங்களா இல்லையா, நித்திரை செய்றீங்களா, தூங்குறீங்களா, சாப்பிடுறீங்களா, வெங்கி போறீங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை, என்ன கேட்கணும், எனக்கு இப்ப உங்களோட பேசணுமா, ஒரு ரெண்டு நிமிஷம் பேச வேண்டி வரும், எத்தனை நிமிஷம், முன்னாள் அது இருக்கும் ரெண்டு நிமிஷம், ரெண்டு நிமிஷம் பேசணும், ஓகே பேசுங்க பிரச்சனை இல்லை, அந்த ரெண்டு நிமிஷம் பேசலா, நான் கொஞ்சம் இப்ப வேற மூடில் இருக்கிறேன், இதை கேட்கல மூடில் இல்ல, நீங்க போன வச்சிருப்போம், உங்களுக்கு பிளேம் பண்றதுக்கு அஞ்சு சதத்துக்கும் ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல, ரைட்ஸ் உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல, ஹதீஸ்ல வந்திருக்குது, குர்ஆன் சொல்லுது, ஒரு வீட்டுக்கு போயிட்டு கலவை தட்டி அனுமதி கொடுக்கிறது வேற, இன்னும் ஒன்று இருக்கிறது வெல்கம் பண்றது, அனுமதி வேற வெல்கமிங் வேற, உங்களுக்கு வீட்டுக்கு வெல்கமிங் கிடைக்க இல்லட்டு உள்ளுக்கு போகலான, நீங்க பெஸ்ட்ல போறீங்க கதவை தட்டுறீங்க, இப்ப மூணாவது கேளுங்க, அவர் கஸ்தில போக முந்தி ரஹமத் என்ன செய்யணும், இவர் வலாமியா ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு, நாங்களும் மாஷா அல்லாஹ் ஏழு ரெண்டுக்கு போகணும்,
இத்தனைக்கு டைம் பார்த்தது போல 7:02 வெச்சு கதவை தட்டினா எப்படி இருக்கும்? இவரோட பேசுவாரோ அவர் மதுவாசி வரா. ஒரு ஆட்ட போக முந்தி அவருடைய நேரத்தை பாருங்கோ, அனுமதி கேளுங்கோ, வெச்சு பேசுங்கோ. அப்படி நீங்க ஒத்தரவாழ்க்கை நீங்க எதிர்ப்பு பிரச்சனை பேசுங்கோ. இப்ப பேச்ச நீங்க கொடுத்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பேச்ச உங்களுக்கு கட் பண்ணேதா. அவர் பேசி முடியும் வரைக்கும் நீங்க காது கொடுத்து கேட்கணும். நீங்க பேசி முடியும் வரைக்கும் அவருடைய பேச்ச கட் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை. அதுக்கு பிறகு அவர் பேசி முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன தெரியுமா செய்யுங்கோ, அவரோட இரக்கமாக அன்பாக பணிவாக பேசுங்கோ. சில கட்டங்கள் உங்கள்கிட்ட வந்து உங்களோட பேசக்கூடியவர் மனிதனாக இருக்கவும் மாட்டார், மலக்காக இருக்கவும் மாட்டார், ஒரு ஜின்னாக இருக்கவும் மாட்டார், ஒரு மலக்காக இருப்பார். அவங்க உங்களை பார்க்க வராங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஞானத்துக்களை நீங்க எப்படி பாவிக்கிறீங்க பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்கள்கிட்ட வந்திருக்கிறான். எனவே தர்மம் செய்யும் பொழுதும் சதகா கொடுக்கும் பொழுதும் ஒரு நாளும் எந்த காரணம் கொண்டும் விருப்பம் என்றா குடும்பம் கிரிட்டிசைஸ் பண்ண போக வேண்டாம். இந்த மதரசாக்கள் எப்படித்தான், பள்ளி எல்லாம் இப்படித்தான், பிச்சைக்காரெல்லாம் இப்படித்தான், இந்த பொம்பளை எல்லாம் இப்படித்தான் என்று ஒன்று பேசுவானோ. நல்ல ஒரு வார்த்தை சதப்பத்தின் நீங்க கொடுக்கக்கூடிய சதப்பாவை விடவும் அனைவர்களுக்கும் நல்லத பேசக்கூடிய பாக்கியத்தை நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு செய்வோம். கேள்விகள் நாளைக்கு பதில் சொல்வோம். அனைவரையும் புரிந்து கொள்வானாக அவனைவருடைய عدد خلقه ورضا نفسه وذنة عرشه وبداد كلماته سبحانك لا نحصي ثناء عليك عندك ما أسميت على نفسك اللهم أعط نفوسنا تقواها اللهم أعط نفوسنا تقواها اللهم أعط نفوسنا تقواها وذكها أنت خير من ذكاها أنت بليها ومولاها أنت بليها ومولاها ربنا ظلمنا أنفسنا ربنا ظلمنا أنفسنا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين إليك ربي فحببنا إليك ربي فحببنا إليك ربي فحببنا اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وقرح إلينا الكفر والفسوق والإسلام اللهم بارك لنا في شعبان اللهم بارك لنا في شعبان اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان وبلغنا رمضان وبلغنا رمضان اللهم إنك عفو كريم اللهم إنك عفو اللهم إنك عفو كريم اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا تحب العفو فاعف عنا تحب العفو فاعف عنا يا الله يركب لي ربي كرمي لي عجماني كنت رسيل كنت والك يا الله يا الله يا الله كنت رسيل كنت والك يا الله உங்கட்டும் கையேந்திருக்கிறோம். இந்த கைகள் உரிமையாக்கினார் யாருலா, எனவே சபை யாருலா, நாடின் அனைத்தவர்கள் யாருலா, குரானை சுமந்த சுப்பாளிகள் யாருலா, உலமாக்கள் யாருலா, வயோதிகர்கள் யாருலா, அன்பான சங்கையான தாய்மார்கள் யாருலா, சகோதரிகள் யாருலா, யாருலா உன்னுடைய உன்மீது கொண்ட அன்பின் காரணமாக, உன்மீது கொண்ட பாசத்தின் காரணமாக, உன்னை வீட்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் யாருலா, உன்னை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு யாருலா, தொழுகையை தொழுது விட்டு யாருலா, நல்லதை பேசிவிட்டு யாருலா, உங்களுக்கு கையெழுந்திருக்கிறோம் யாருலா, எங்களே நல்ல மக்களாக வாழ வைத்திருவாங்க யாருலா, நல்ல மக்களாக வாழ வைத்திருவாங்க யாருலா, எதையெல்லாம் பேசினோமோ இவைகளை கொண்டு வாழ்க்கையை அலங்கரித்திருவார்கள் யாருலா, இவைகளையெல்லாம் பேசினோமோ இவைகளை கொண்டு வாழ்க்கையை அலங்கரித்திருவார்கள் யாருலா, எங்களுடைய மதாபிதாக்களை கண்ணியப்படுத்துவாயாக, பெற்றோரை பிறந்து கொள்வாயா, பெற்றோரை பிறந்து கொள்வாயா, அவருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபலும் செய்வாயா, இந்த நல்ல நாளில் கேட்கிறோம் யாருலா, அநேகமானவர் நோடுபிடித்தார்கள் யாருலா,